Hi, hello friends. Welcome to Tamil Trader Zone channel. Now, unga Saranya. So, in the video, la, in the varam market, la, in the vishayangal, mukhyama nama therinjikano, abdingiradha patti dhaan paakaporom. In the video, la, nama paakapora information, kandipa ungalukku romba useful a irukum. So, pona varam market, eppadi mudivadindhathu, abdingiradha first nama paakalam. 2020 February, la, irundhu sariya aarambicha market. தொடர்ந்து ஒரு வலட்டைல் ஒரு ஏற்ற இறக்கங்களோடையே காணப்பட்டு லாஸ்ட் வீக் தான் வீக்லி கேண்டலில் ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ போன வாரம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 10,723 ஓப்பன் ஆகி 10,676 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 10,847 வரைக்கும் ஹை போயிட்டு 10,768 அப்படிங்கிற லெவலில் 160 புள்ளிகள் 1.51% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டியோட இந்த லெவல் வந்து கவனிக்கத்தக்கது, ஒரு பாசிட்டிவிட்டி வந்துருச்சு. இந்த 10,650 பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த பாசிட்டிவ் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து மார்க்கெட் ஒரு ஏற்றம் கொடுக்கும், 11,000 தாண்டி ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இருந்தாலும் டே வைஸில் நம்ம பார்த்தோம்னா கடந்த 5 நாட்கள், அதாவது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு அன்டிசிஷன் மோட்லேயே இருந்திருக்கு. அதாவது ஒரு பெரிய ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை, அப்படியே அந்த கன்சாலிடேஷனை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கு. போன வாரமில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 ட்ரேடிங் தொடர்ந்து ஒரு நெகட்டிவ் தான், ஓகேங்களா. அந்த லாபத்தை வந்து தக்க வச்சுக்காமல் 10,847 வரைக்கும் போயிட்டு 10,676 லோவை டச் பண்ணிவிட்டு 10,705 அப்படிங்கிற லெவலில் புதன்கிழமை ட்ரேடிங் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இன்டிசிஷன் மோட்லேயே ட்ராவல் பண்ணி கடைசியாக வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா 10,768 அப்படிங்கிற லெவலில் டோஜி கைண்ட் ஆஃப் பேட்டர்னை வீக் எண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதம், அதாவது கடந்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய டோஜி கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் வந்தது. அதாவது மார்க்கெட் வந்து பையர் செல்லர்ஸ் ரெண்டு பேரோட கண்ட்ரோலும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இது வந்து ஒரு கிளியர் டோஜி. ஸோ இந்த டோஜி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து ஈக்குவலாகவே, நியர் ஈக்குவலாகவே இருக்கும். அந்த விதத்தில் பார்த்தா மார்க்கெட்டில் பையர் செல்லர்ஸ் கம்பேரபிளாக இருக்காங்க அண்ட் ரெண்டு பேருமே ஒரே அளவு இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து யார் பக்கம் போகுதுங்கிறது நமக்கு மண்டே மார்க்கெட் தான் தெரியும். ஸோ டெக்னிக்கலாக ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் மண்டே மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,780 பிரேக் பண்ணி தொடர்ந்து ஏற்றம் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகும். 10,650 பிரேக் பண்ணக்கூடாது. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் டெக்னிக்கலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் மார்க்கெட்டில் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட் 29% கெயின், மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் 25% கெயின், வேரோக் இன்ஜினியரிங்ஸ் 24%, இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் 23%, ஐஆர்பி இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் 23% உயர்ந்து பிஎஸ்சி 500 டாப் கெய்னராக இருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட்டில் ஃபியூச்சர் ரீட்டைல்ஸ் 22%க்கு மேலே சரிஞ்சு டாப் லாஸராகவும், ஒமெக்ஸி லிமிடெட் 22%க்கு மேலே சரிந்து டாப் லாஸஸ் ஆகவும், ஃபியூச்சர் கன்சியூமர்ஸ் 21%, ஐடிபிஐ பேங்க் 14%, சுஸ்லான் எனர்ஜி 12%க்கு மேலேயும் சரிந்து காணப்படுது. ஸோ இதுக்கு என்னென்னா மார்க்கெட்டில் வந்து இவங்க எல்லாமே டாப் லாஸஸாக இருந்தாங்க. இதெல்லாம் போன வாரம் நடந்த விஷயங்கள். ஸோ இந்த வாரம் 13/7/2020 திங்கட்கிழமையிலேருந்து 17/7/2020 வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது COVID-19 கேசஸ் தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு COVID-19 அந்த மருந்து வந்து ஓரளவு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மனிதர்களுக்கு வந்து செலுத்தி அந்த ஒரு தடுப்பு மருந்தாக அதை வந்து வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த COVID-19 கேசஸ் பார்த்திங்கன்னா ஸ்டில் உலக அளவில் 12.5 கிட்டத்தட்ட 12 கோடி மக்களுக்கு மேலே, சாரி 1 கோடி மக்களுக்கு மேலே பாதிப்புக்குள்ளாயிருக்கு. தொடர்ந்து 500,000 மக்களுக்கு மேலே இறந்துருக்காங்க. இந்தியாவில் 800,000 மக்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க, 22,000 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த COVID-19 இம்பேக்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்கான தடுப்பு மருந்து ஃபுல் பிளட்ஸ்டாக ஸ்ப்ரெட் ஆகி இதிலிருந்து கேசஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 27,000 அதிகரிச்சிருக்கு.
இதே மாதிரி உலக லெவல்ல 2 லட்சத்துக்கு மேல அதிகரிச்சிருக்கு. ஸோ இது வந்து குறையணும், இது வந்து அதிகரிக்காம இருக்கிற வரைக்கும் தான் இந்த கேஸ் சரியாகுது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம கண்டிப்பா இந்த COVID-19 கேசஸை ஃபாலோ பண்ணணும். இதுதான் மார்க்கெட்ல இந்த வீக் வந்து முக்கியமா மேஜரான இம்பாக்டா இருக்கும். இதை தாண்டி வேற எந்த நெகட்டிவ் நியூஸஸும் இதுக்கு வரைக்கும் இல்லை. இதுக்கப்புறம் ஏதாவது வந்தது அப்படி டெஃபினட்டாக வந்து நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். இதை தொடர்ந்து அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஏர்னிங்ஸ் தான். ஸோ இந்த வாரம் Q1 ரிசல்ட்டுக்குள்ளே நம்ம முழுசாக வரப்போகிறோம். ஸோ ஆல்ரெடி டிசிஎஸ் கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்கோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. அதை தொடர்ந்து இன்ஃபோசிஸ், விப்ரோ, HDFC பேங்க், பிரிட்டானியா, HCL டெக்னாலஜிஸ், மைண்ட்ரி, இந்த பங்குகளோட Q1 ரிசல்ட்டு வருது. அதை தொடர்ந்து பந்தன் பேங்க், ஃபெடரல் பேங்க், அதுக்கப்புறமா வந்து ICICI லம்பா ஜென்ரல் இன்சூரன்ஸ், L&T இன்ஃபோடெக், L&T ஃபினான்ஸ் ஹோல்டிங், L&T டெக்னாலஜிஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஃபை பைசா கேபிட்டல், செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ், டெல்டா கார், பஜாஜ் கன்சியூமர் கேர், ஆதித்யா பிர்லா மணி, சிஎன்ட், கிரானுல்ஸ் இந்தியா, இந்த நிறுவனங்களோட ரிசல்ட்டும் Q1 ரிசல்ட்டு இந்த வீக் வருது. ஸோ இந்த வாரம் இந்த ரிசல்ட்டு எப்படி வரும் அப்படிங்கிறத மேக்ஸிமம் வந்து இந்த லாக்டவுன் இருந்தனால ஒரு நெகட்டிவிட்டி வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ ட்ரெண்டு மட்டும் நான் உங்களுக்கு வீக்லி வைஸில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ரிசல்ட்டோட டேட் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் வீடியோவில் போடுறேன். இன்ஃபோசிஸோடது July 15th, HCL டெக்னாலஜிஸோடது July 17th வருது. ஸோ ஷார்ட் டேர்மில் இன்ஃபோசிஸோட ட்ரெண்டு ஒரு கன்சாலிடேஷன் மோடில் இருக்குது. 765 பிரேக் பண்ணாத வரைக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகலாம். இதை தொடர்ந்து நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஆன்வல் ஜென்ரல் மீட்டிங் July 15th இருக்குது. 43rd ஆன்வல் ஜென்ரல் மீட்டிங். ஸோ லாஸ்ட் இயரோட ரிலையன்ஸ் மீட்டிங் பற்றி நமக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ தே செட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ போன வருஷத்தில் இருந்து July 2019 இருந்து 1150 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்கு தொடர்ந்து ஒரு உச்சக்கட்ட ஹையாக 1884 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஸோ இப்போ இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டு ஆஃப்டர்நூன் போல் நடக்கும். ஸோ 43rd ஆன்வல் ஜென்ரல் மீட்டிங்கில் July 15th இவங்க கொடுக்க போகிற அனௌன்ஸ்மெண்ட்ஸ், இவங்க சொல்ல போகிற விஷயங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்குக்கு ரொம்ப முக்கியமான தகவல். ஸோ இந்த வீக்கோட AGM மீட்டில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இது அவசியமாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ரொசாரி பயோடெக், ஆல்ரெடி நான் ரொசாரி பயோடெக்கோட IPO பற்றின எக்ஸ்பெக்டேஷன் வீடியோவாக போட்டிருக்கேன், அதை மிஸ் பண்ணவங்க பாருங்கள். ஸோ ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மேனுஃபேக்சர், இந்தியாவில் No. 1 ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மேனுஃபேக்சரான ரொசாரி பயோடெக்கோட IPO 500 crores ஓப்பன் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா மண்டே ஓப்பன் ஆகுது. 423 to 425 வந்து இதோட ப்ரைஸு. இந்த ரொசாரி பயோடெக் அப்ளை பண்ண விரும்புகிறவங்க உங்களோட புரோக்கிங் ஃபார்மில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாரம் ரொசாரி பயோடெக் முக்கியமான IPO கவனிக்க வேண்டியது. மேக்ரோ டேட்டாவில் CPI அண்ட் WPI இன்ஃப்ளேஷன் ஜூனோடது ஜூலை 13th அண்ட் July 14th வருது. அப்புறம் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஜூனோடது July 15th அனௌன்ஸ் ஆகுது. ஸோ CPI அண்ட் WPI இன்ஃப்ளேஷன் கவனிக்க வேண்டியது. வேறு எந்த பெரிய நியூஸஸும் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணாத வரைக்கும் இந்த டேட்டாஸ் வந்து மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்டை கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது இம்பேக்ட் கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது டெக்னிக்கல் தான். மற்றபடி ஸ்டாக் நியூஸஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டெக்னிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் முதல் சொன்ன மாதிரி நிஃப்டி இந்த லெவலை பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறவங்க, பொசிஷனல் வைஸ் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க 10,650 ஸ்டிட் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது கம்மி. ஏன்னா இந்த வாரம் வந்து ஒரு வொலடைல் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. அண்ட் வீக்லி கேண்டில்லையும் சரி, பொசிஷனல் கேண்டில்லையும் சரி, மார்க்கெட் 10,650 பிரேக் பண்ணாமல் சஸ்டெயின் ஆகணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் என்னென்னு பார்ப்போம். பொசிஷனல் வைஸ் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் வீக்லி வைஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கு.
ஓகேங்களா. பட் அதோட ரெசிஸ்டன்ஸ் இன்னும் பிரேக் பண்ணல. ஸோ ஷார்ட் டேர்முக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 22,890 பிரேக் பண்ணும்போது கவனிக்கிறது நல்லது. இதைத் தொடர்ந்து இந்த வாரம் எந்தெந்த நிறுவனங்களுக்கு டிவிடெண்ட் இருக்குது, எந்தெந்த நிறுவனங்களுக்கு ஸ்பிளிட் இருக்குங்கிறத, ஏஜிஎம் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்குங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வாரம் மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ஒரு கன்சாலிடேஷன், அதாவது ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும், அண்ட் பியரிஷாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் டெக்னிக்கல் வியூ. ஓகேங்களா. ஸோ 10,650 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு பையிங் போகிறவங்க கவனம் செலுத்துங்க. அண்ட் பொசிஷனல் வைஸ் மார்க்கெட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த இடத்துலேருந்து ஒரு ஏற்றம் தான், இந்த சப்போர்ட்டை உடைக்காமல் ஏறி இருக்கிறதுனால ஒரு சின்ன ப்ரீத்திங் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம எஃப்என்டோவோட டேட்டா பார்க்கலாம். அப்போ எஃப்ஐஐ பார்க்கலாம். ஸோ எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நெட் செல்லர்ஸாக தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1994 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. பையிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,300. ஸோ நெட்டாக வந்து இவங்க செல்லிங்கில் தான் இருந்திருக்காங்க. அண்ட் டிஏஐ வந்து கண்டிப்பாக நெட் செல்லர்ஸாக தான் இருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில். அண்ட் எஃப்என்டோ மார்க்கெட்டில் எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் செல்லர்ஸாக தான் இருக்காங்க, நெட் செல்லர்ஸாக தான் இருக்காங்க. அண்டு இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்லையுமே வந்து தேர் பையர்ஸாக இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எஃப்ஐஐ அண்ட் டிஏஐயோட டேட்டா. அப்புறம் இந்த வாரம், இந்த மாதம் July 13 கான்ட்ராக்ட் எப்படி இருக்குது, ஆப்ஷன் செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பையிங் சைட் போகும்னு எதிர்பார்க்குறாங்க. புட் ரைட்டர்ஸ் வந்து பையிங் சைட் போகும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1,84,33,425 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் ஆப்ஷனில். புட் ஆப்ஷனில் 2,99,74,125. அப்போ ரைட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி அதிகமாக இருக்கிற அந்த ஹை லெவல் கான்ட்ராக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை தாண்டி கீழே இறங்காது அப்படின்னு ஹை லெவலில் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 10,500 ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ 10,500 மார்க்கெட் தாண்டி போகாது அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 10,000 அதிகமாக இருக்க பட் அது வந்து ரொம்ப இந்த மணிக்குள்ளே போகுது. ஸோ 10,500 பார்த்தீங்கன்னா அதிக லெவல் இந்த லெவலை பிரேக் பண்ணாதுன்னு புட் ரைட்டர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10,650 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நம்ம ட்ரேடிங்கை கொண்டு போகலாம். தொடர்ந்து என்னென்ன பங்குகள், என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறது அன்னன்னைக்கு வீடியோஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பற்றின இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் பண்ணுறதுக்கு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வாரம் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கு நன்றி.